ஹெல்தி டிஷ் பார்க்க போகிறோம். கேபேஜ் வச்சு மஞ்சூரியன் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேபேஜ் மஞ்சூரியன் பால்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேபேஜ் மஞ்சூரியன் பால் செய்யறதுக்கு கேபேஜை நல்லா இப்படி பொடி பொடியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கப் மைதா ஆட் பண்ணுறேன். அரை கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால அதுலேயே நல்லா தண்ணி இருக்கும், தண்ணியோடு இறங்கிடும். தண்ணி இறங்கி இப்போ நல்லா நம்ம இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக வேணால் தண்ணி வேணால் நம்ம தளிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டாச்சு. நம்ம பால் ஷேப்பில் நம்ம கேபேஜ் மஞ்சூரியனுக்கு உருண்டி எடுத்துக்கலாம். இப்போ கேபேஜ் மஞ்சூரியன் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் கேபேஜ் மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மஞ்சூரியன் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பேன் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பொடி பொடியாக வெங்காயம் கட் பண்ணி போடுறேன். நான் நல்லா வெங்காயம் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதக்கி விட்டுட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். இஞ்சி நம்ம போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா அரைச்சிருக்கேன் நான். நல்லா பேஸ்ட்டாக எடுத்து நம்ம இதில் நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட தனியா வித்து மிளகாய் தூள் காரத்துக்கு இது ஆட் பண்ணியிருக்கேன். கலருக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நல்ல கலராக காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன். சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். பொரிச்சு வச்சிருக்க பாலை அதில் ஆட் பண்ணிடலாம். கிரேவி பதத்துக்கு வர்றதுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து இந்த மசாலா வந்து இந்த கேபேஜ் மஞ்சூரியனில் உள்ளே நல்லா கலக்கிற வரைக்கும் நல்லா கொதிச்சு நல்லா வர்ற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். கேபேஜ் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சூப்பரான கேபேஜ் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்த்தி டிஷ்ஷை. இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஹெல்த்தி டிஷ்ஷோட நம்ம பார்க்கலாம்.